Hey guys, welcome to Know Something. Innikku indha video la enna paakaporam appadina recent ah ellarume ChatGPT na enna appadinu nama search panniterkom illaya adha pathi dhaan neenga paakaporam. ChatGPT na enna adoda use case enna nijamave ChatGPT vandu Google search engine vandu replace panniruma illa ChatGPT oda future ennava irukum adella pathi dhaan neenga indha video la paakaporam. இந்த ChatGPT என்ற ப்ராஜெக்ட்டை 2015 சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து OpenAI அப்படின்ற கம்பெனியோடது. இதோட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஈலான் மஸ்க்ன்றவர் டெஸ்லா கம்பெனி வச்சிருக்காரு இல்லையா, அதோட மேஜர் ஷேர் ஹோல்டர் அவர் தான். இந்த OpenAIலையும் இனிஷியலாக கோஃபவுண்டராக இருந்திருக்காரு. இப்போ 2018 அவர் போர்ட் மெம்பர்ஸ்லேருந்து வெளில வந்துட்டார்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பான்சராக மட்டும் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ChatGPTயில் எப்படி சைன் அப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் கேஸ்க்கு நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணலாம், அந்த ChatGPTயில் என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சார்பாக நான் ChatGPT கிட்ட ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸுக்கு எவ்வளோ ப்ரிசைஸாக ஆன்சர் சொல்லுதுன்னு பார்ப்போம். அப்படி கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லேருந்து கிடைக்கிறத விட பெட்டராக இருக்கான்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ChatGPTக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். chat.openai/chat இந்த யூஆர்எல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ChatGPTக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேட்கும்போது லாகின் சைன்அப் கேட்குது. ஸோ நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணுறது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் வரும். அது இல்லாமல் இதில் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த யூஆர்எல் போங்க, ஓவர் வியூ. அதில் போனீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பொறுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஒரு குவிக் ஸ்டார்ட் டுட்டோரியலுக்குள்ளே போனோன்னா அதில் கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இருக்குது. சீக்வல் ரெக்வெஸ்ட்னு இருக்குது. நீங்கள் ஒரு சீக்வல் டெவலப்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குவரி நீங்கள் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ட்விட்டர் கிளாஸிஃபையர் உங்கள் ட்வீட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சேட்டு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. நம்ம கடைசியாக அந்த ஆப்ஷன் செக் பண்ணுவோம். ஒரு 4-5 ரேண்டமாக இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கொடுத்து பார்ப்போம், அது எந்தளவுக்கு ஆன்சர் சொல்லுதுன்றதை டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிளும் நம்மளால் செக் பண்ண முடியாது. நான் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். 99 + 99 198, பட் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. ஒரு 2 செகண்ட்ஸ் மேலே ஆச்சு, என்னென்னு தெரில. இன்னொரு நம்பர் வேணால் கொடுத்து பார்ப்போம். 879 + 456.7. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் சிம்பிள் அடிஷன் ஆப்ரேஷன்லாம் ஈஸியாக வருது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுப்போம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்கள் நாளைக்கு லீவ் போட போகிறீங்க, ஒரு லீவ் லெட்டர் உங்கள் பிரின்ஸ்பலுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த கேஸ் வேணால் செக் பண்ணி பார்ப்போமா. இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறேன், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறேன். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன கொடுத்தேன்னா, ரைட் அ லீவ் லெட்டர், ஐம் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட் இன் ரோமன் கேத்தலிக் ஹை செகண்டரி ஸ்கூல், ட்ரிச்சி. நான் படித்த ஸ்கூலு. ஸோ நான் அப்போ லீவ் லெட்டர் எழுதினேன். இப்போ இந்த ChatGPT என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஐயோ வேறு லெவலுங்க. டியர் பிரின்சிபல், ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் தேட் மை நேம், நான் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், என்ன ரீசன், நான் லீவ் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க் எழுதுன்னு கூட சொல்லுது. அப்படிலாம் பண்ண மாட்டேன், பட் பரவாயில்ல, சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக எழுதிருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவ் லெட்டர் உங்கள் பிரின்ஸ்பல்கிட்ட கொடுத்து பாருங்கள், அவர் அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம இன்னொரு கொஸ்டின் செக் பண்ணி பார்ப்போம். ரைட் அ கவர் லெட்டர் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் 3 பொசிஷன் அமேசான் இண்டியான்னு கொடுத்துருக்கேன். என்ன ரெக்கமெண்டேஷன் வருதுன்னு பார்ப்போம். வேறு லெவலுங்க. டியர் ஹையரிங் மேனேஜர், I am writing to express my interest in SD3 position. Oh, programming language Java, Python, C++லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுது. Agile, Scrumல ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. I am highly motivated. கடைசியாக நீங்கள் வந்து சின்சியர்லின்னு உங்கள் நேமை போட்டால் போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் டீசெண்டாக அந்த கவர் லெட்டரே கொடுக்கலாம். நான் சிம்பிளாக கொடுக்கும்போது ரைட் அ கவர் லெட்டர் ஃபார் SD3 பொசிஷன் கொடுத்தேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு இந்த ஏரியாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு கவர் லெட்டரை இது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, கவர் லெட்டர் கொடுக்குது, நமக்கு ரெஸ்யூம் பில்ட் பண்ணுதான்னு பார்ப்போமா. இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து எனக்கு ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணி கொடுன்னு கேட்டு பார்ப்போம், என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் ஸ்கில் செட்ஸ் கொடுக்க வேணாம், அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக வேகாக கொடுக்குறேன். ரைட் அ ரெஸ்யூம் ஃபார் மீ, ஐ எம் ஒர்க்கிங் அஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் வால்மார்ட் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். அது என்ன ரெஸ்யூம் பில்ட் பண்ணுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நேமு, நம்ம கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்குள்ளே சம்மரி எழுதுது. சூப்பருங்க. அதுக்கப்புறம் என்னோடய எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கல, எந்த காலேஜில் படித்தோன்னு கொடுக்கல, அதனால் பிளாங்காக கொடுத்துருக்கு. அதை நீங்கள் உங்கள் காலேஜ் நேம் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். bachelor's, master's, technical skills, professional experience. Wow! We have the company the project. Where level suppose this time you Google search engine recommended resumes and the template build pannuveenga chatbot where level certifications professional development reference super nga. So email resume build pannu Google ChatGPT la unga key skill sets super resume build panni chicken curry pannu shopping list chicken boneless onion garlic ginger tomatoes. Super, all ingredients. You may also want to consider additional vegetables. Chicken kuramla carrot la poduvanu soludhu therla poduvangalaanu therla paravalle oru shopping list venna adhu enna venum kodukudhu seri ipo idhe shopping list vechi adhu prepare pannudhaan paapoma how to make a chicken curry nu kekren adhu suggest panna shopping list um ipo adhu prepare pandra recipe um match avudhaan paapom. We have the chicken, onion, garlic, ginger. Step by step. Now, if you recommend this recommendation, you can integrate the robot. You can cook all recipes and cook the robot. It's simple. So, if you are a bachelor, it's useful. For example, if you have chicken curry, you can do point by point exam. This is a challenging task. So இப்போ நீங்க வந்து காலேஜ் படிக்கிறீங்க ஒரு இன்டர்வியூ சம்பந்தமா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறாங்க அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி 2 டேஸ்ல சப்மிட் பண்ண சொல்றாங்க அப்படினா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இது எப்படி வர்க் ஆகுதுன்னு பாப்போம். சோ சிம்பிளா ஒரு பாலிண்ட்ரோம் புரோகிராம் கேட்டு பாப்போம் எப்படி எழுதுதுன்னு. பரவாயில்லை புரோகிராம் கொடுக்குது அந்த புரோகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குது. சோ நான் எல்லாத்துக்கும் புரியணும்ன்றதுக்காக சிம்பிளா ஒரு பாலிண்ட்ரோம் புரோகிராம் கொடுத்தேன். சூப்பர்ங்க நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்போ காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சரி இன்னொன்னு கேட்டு பாப்போம். சோ இப்போ இதுலயே அட்வான்ஸ் லெவல் போவோம். லீட் கோட் போயிடு அதுல இருந்து ஒரு क्वेश्चन கொடுப்போம். அதுக்கு இது ஆன்சர் பண்ணதான்னு பாப்போம். சோ லீட் கோட்ல டிஃபிகல்ட்டி லெவல் ஹார்ட் அதுல ஏதாவது ஒரு புரோகிராம் கொடுத்து பாப்போம். சோ நம்ம சுடோகோ கேம் விளையாடுவோம் இல்லையா அதுக்கு வந்து கோட் எழுத சொல்லி பாப்போம் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்னு. இதுதான் क्वेश्चन. இந்த क्वेश्चन நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அதே ஏல கொடுப்போம். பாப்போம். ரியல் டைமா லீட் கோட்ல இருக்க ஒரு ஹார்ட் difficulty problem kudukurom solve pannudan paapom. Suppose unga online interview la teams la vandu question share pandranga appadina neenga easy ah question neenga easy ah problem solve panniralam unless until neenga screen share pannirndinga maatikuvinga. Paravalenga adhe program ku munadi palindrome program ku description kodutha madiri adhe sudoku program ku description kodukudhu. But generally pathina indha solution neenga Google search engine la koduthinga neenga 4-5 link paathittu ungalku edhu venuma adhu edupinga. Idu indha solution suggest pandradhu super ah irukku. நீங்க காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க இன்டர்வியூக்கு ப்ரிபெயர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ நீங்க மால் பிராக்டீஸ் பண்ண போறீங்க அப்படினா வேற லெவல்ல இது ஹெல்ப் பண்ணும்னு நினைக்கிறேன். மால் பிராக்டீஸ்லாம் பண்ணாதீங்க இந்த ஃபீச்சர் வச்சு நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லா क्वेश्चंसக்கும் ஆன்சர் சொல்லுமா அப்படினா இது வரைக்கும் கேட்டதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு क्वेश्चन கேட்போம். அதுக்கு ஆன்சர் சொல்லுதான் பாப்போம். இன்னைக்கு டேட் வந்து 16 இத நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னைக்கு YouTubeல ட்ரெண்டிங் வீடியோ என்ன அப்படினா லைவ் டேட்டாவை இது வந்து process பண்ணுதான் செக் பண்ணி பாப்போம். What is the trending video in YouTube today? I am a language model. Okay. There is a data and a cutoff date. 2021 data is processed. So, this is trending data. Maybe future real time data process. Last question trending question type. Who is called a superstar in Tamil cinema nu kudukuren enna answer solludunu paapom. Yay thalaivar vera dhaan kudukudhu idu offense eduthukaadinga na sollala chat gpt kitta yaar superstar nu ketta Rajinikanth nu solludhu. Indha video ungalku rombae pidichirukku nambren ungalku or question kekuren. Recent ah LinkedIn acquisition ku appuram avar blue tick verification ku $8 charge pandraru. Inniki indha chat gpt free service ah irukku ena avangalukku feedback theva. Once idu go live aanadukku appuram avanga free ah tharuvaanga nenikringa. ஏனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம Google search engine நம்ம ஃப்ரீயா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த chat gpt சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏனா இன்னைக்கு தேதி வரைக்கும் Microsoft $10 billion அதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட 80000 கோடி ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அதோட டெவலப்மென்ட்காக. Once இது மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்வீஸ் ஃப்ரீயா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க LinkedIn மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்களா? அப்படி சார்ஜ் பண்ணா मंथலி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நோ சம்திங் சேனலை Subscribe பண்ணிருங்க. இன்னொரு நல்ல வீடியோல பாப்போம்.